எத்தனையோ வருடங்கள் ஊரிலே இருந்த ஒரு மனிதன் மரணிப்பதற்கு மூன்று நாளைக்கு முன்னால் இன்னும் ஒரு ஊரிலே போய் மரணிக்கின்றான் என்று சொன்னால் அது அல்லாஹினுடைய ஏற்பாடு. இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதன் எந்த பூமியிலே எந்த இடத்திலே ஒரு ஆத்மா மரணிக்கும் என்று செய்து கூட அல்லாஹு தஆலாவுக்கு தான் தெரிகின்றது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக சொல்லுகின்றார்கள், வலா யஅலமு மா ஃபீ கத் இல்லல்லாஹ், நாளை என்ன நடக்க இருக்கின்றது, நாளை தினத்திலே எதனை நாங்கள் சம்பாதிக்கவிருக்கின்றோம், என்ன நிகழவிருக்கின்றது என்று செய்து கூட அதாவது காலத்தை ஒப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த விடயம் கூட ஒரு மனிதனுக்கு தெரியவில்லை, அதனையும் அறிகின்றவன் அல்லாஹ்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது மழை எப்பொழுது வருகின்றது, நான்காவது வடிமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வலா யஅலமு மதா யத்தில் மத்ர அஹது இல்லல்லாஹ், மழை எப்பொழுது வருகின்றது, அது எப்பொழுது பொழிகின்றது என்ற செய்தி கூட அல்லாஹு தஆலா தான் அறிகின்றான். ஏதோ வானிலை அறிக்கை சொல்லிவிட்டது, ஏதோ வானத்தை பார்த்தார்கள், வானத்தை பார்த்துவிட்டு நாளை மழை பொறியும் என்ற சாத்தியக்கூறு தான் இருக்கின்றதே ஒழிய அதனை உறுதியாக சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹை தவிர வேறு யார் என்பதை நாங்கள் சிந்தித்து சொன்னால் அந்த அறிவு கூட ஒரு மலை பொழியக்கூடிய அந்த அறிவு கூட அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், வலா யஅலமு மதா தகுமு ஸாஅத்து இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர மறுமையினால் எப்பொழுது நிகழும் என்ற செய்தி கூட அல்லாஹ் தான் அறிகின்றான், வேறு யாரும் அறிய மாட்டார்கள். 20ஆம் நூற்றாண்டிலே உலக அழிவு இருக்கின்றது, 21ஆம் நூற்றாண்டிலே உலக அழிவு இருக்கின்றது. டிசம்பர் 31ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி இந்த உலகம் அழியக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்திகளை நாங்கள் நம்புவதா, அல்லது அல்லாஹ்வுக்குரிய அந்த அறிவு என்பதை நாங்கள் இதனை நம்புவதா? அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும அவர்களின் செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மஃபாதிஹுல் கைபி கம்ஸுன், 5 விடயங்களுடைய திறவுகள் அல்லாஹ்விடத்திலே காணப்படுகின்றன, அதனை அல்லாஹ் தான் அறிகின்றான் என்ற செய்தியை ஸஹீஹுல் புகாரியிலே 4878ஆம் செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 விடயத்தினுடைய திறவுகள் அல்லாஹ்விடத்திலே தான் காணப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு சும்மா கரஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருவசனத்தை ஓதுகின்றார்கள். இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, மறுமையினானினுடைய அறிவு விஞ்ஞானிகளுக்கு அல்ல, இன்றைய நவீன விஞ்ஞானிகளுக்கு அல்ல அந்த அறிவு, அது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிவு என்று வரக்கூடிய சூரா லுக்மானினுடைய 34வது அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஈமான் என்று சொன்னால் என்ன, அதே நேரத்திலே இஸ்லாம் என்று சொன்னால் என்ன என்று ஒரு மனிதர் கேள்வி கேட்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்படி எல்லாம் பதில் கொடுக்கின்றார்கள். ஈமான் என்று சொன்னால் இதுதான், அன் துக்மின பில்லாஹி வ மலாஇகதிஹி, அல்லாஹ்வை கொண்டு நம்புவது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, அவனுடைய வேதங்களை ரசூல்மார்களை, இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு விடை கொடுக்கின்றார்கள், பதில் கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்திலே இஸ்லாம் என்று சொன்னால் என்ன, இஸ்லாம் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருப்பதும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படுகின்றது, அதாவது நீண்ட ஒரு செய்தியினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினால் என்று சொன்னால் என்ன, அது எப்பொழுது நிகழும் என்ற அந்த அறிவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. ஏன், அல்லாஹு தஆலாவுடைய தூதர் தானே என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைத்திருந்தால் அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பானே, ஆனால் அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் அந்த மனிதர் யார், ரசூலுல்லாஹ்
என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமையினால் எப்பொழுது நிகழும், மறுமையினாலுக்குரிய அந்த நேரம் எது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த மனிதர் கேட்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கின்றார்கள்? மல் மஸ்ஊது அன்ஹா பி அலம் மின் அஸ்ஸாயில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தெரியவில்லை. எனவே வலாக்கின் ச உஹத்திசுகா என் அஷ்ராத்திஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மறுமை நாள் எப்பொழுது வரும் என்ற செய்தி எனக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய அடையாளங்கள் என்ன என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தருகின்றேன். அதனுடைய அறிவு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போன்ற ஒரு பதிலை அவர்கள் கொடுக்கின்றார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தாலாவுக்குரிய அறிவு என்பது இந்த மறுமையினால் ஏதோ ஒரு விடயத்தில் ஒரு விடயம் வந்துவிட்டது, ஒரு விடயம் பதிவு செய்யப்பட்டு விட்டது, இப்பொழுதுதான் மறுமை நாள் வரும், இந்த தினத்திலே தான் வரும் என்ற செய்தியை நாங்கள் நம்ப கூடாது. அது அல்லாஹ்வுக்குரிய அறிவு, அது அல்லாஹ் மாத்திரம்தான் இந்த அறிவை வைத்திருக்கின்றான் என்பதை தான் நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரா லுக்மானினுடைய 34வது வசனம் ஒரு நீண்ட வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். இதிலே அல்லாஹு தஆலாவோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அல்லாஹினுடைய மறைவான அருள்களை பற்றி மிக தெளிவாக பேசக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இன்னல்லாஹ இந்தஹு இல்மு ஸாஅ, முதலாவது விடயம், அந்த மறைவான அறிவிலே இருக்கக்கூடிய முதலாவது விடயம் தான் மறுமை நாள் எப்பொழுது நிகழும் என்ற அறிவு, அது அல்லாஹ்விடத்திலே தான் காணப்படுகின்றது. வயுனஸ்ஸிலுல் கைஸ், அதே நேரத்திலே மழை எப்பொழுது பொழிகின்றது. வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கட்டிலே இருக்கக்கூடிய அந்த சிசுவினுடைய அறிவை கூட அல்லாஹ் தான் அறிகின்றான். அது எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய வாழ்வாதாரங்களை எழுதக்கூடியவன் அல்லாஹ், அது அதனுடைய அமல் அது நல்லதா கெட்டதா, அவன் எப்படி இருக்க போகின்றான் என்ற செய்தியை எழுதக்கூடியவன் அல்லாஹ் தான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நாளைய தினத்திலே, நாளை மறுதினம் அல்லது எதிர்காலங்களிலே ஒரு மனிதன் எதனை சம்பாதிக்க போகின்றான், என்ன நடக்கப் போகின்றது என்ற செய்தி கூட அறிபவன் அல்லாஹ் தான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கடைசியாக வமா தத்ரி நஃப்ஸும் பி ஐ அர்தின் தமூத், ஒரு மனிதன் எந்த பூமியிலே எந்த இடத்திலே எப்பொழுது மரணிப்பான் என்ற செய்தி கூட அது அல்லாஹ் தான் அறிகின்றான் என்ற செய்தியை இந்த விடயத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹினுடைய அறிவு, அல்லாஹ் தான் ஒரு விடயத்தை அறிகின்றான் என்ற உறுதி மூலம், என்ற உறுதி எங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த செய்திகளினூடாக இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய இந்த காரணத்தை, இந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மறைவான அறிவு என்பது அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான், அதனை அல்லாஹு தஆலா யாருக்குமே வெளிப்படுத்த மாட்டான் என்ற நம்பிக்கை, நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது.